கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு முக்கியமான செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பினியர்களே, இயேசு ஆண்டவரின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நம்முடைய செய்தி இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றியதாக இருக்கிறது. கடந்த வாரத்தில், கடந்த செய்தியிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்த அவருடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்து உறவினர்கள் அவரை யாராக புரிந்து வைத்து சாட்சி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் கூட இந்த செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பரலோகத்தில் சாட்சியிடக்கூடிய தேவனாக இருக்கட்டும் அல்லது தேவ தூதர்களாக இருக்கட்டும், இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக லூக்கா 2:11 தேவ தூதன் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று நாம பார்க்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர், இதுதான் தேவ தூதனுடைய சாட்சி அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய அறிக்கையாக இருக்கிறது. கர்த்தராகிய ஆளுகிறவர், கர்த்தர் ஆண்டவர் என்று இயேசு கிறிஸ்துவை வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. ஆளுகிறவர், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட், அவர் அந்த பொசிஷனுக்கு தேவன் அவரை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இரட்சகர், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் மீட்டு அவனை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படியாக, பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக இரட்சகராக வந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த தேவதூதனும் சரியாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். காபிரியல் தூதன் லூக்கா 1:32 இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, இங்கே இந்த லூக்கா 1:32 காபிரியல் தூதன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், அது மட்டுமல்ல தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் இந்த பூமியில அவருடைய ஸ்தானம் எப்படியாக இருக்கும் என்பதை இங்கே தேவதூதன் சரியாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். அதை நாம மறந்துவிடக்கூடாது. பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு வசன பகுதி. மத்தேயு 3:17, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அருமையான உள்ளே, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதிகாரத்தை அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்பதாக இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து எந்த காரணத்துக்காகவும் அவர் ஒதுக்கப்பட முடியாது. அவர் மனிதனாக அவரை பாவித்து அவருடைய அதிகாரத்தை நாம் குறைத்து விட முடியாது. தேவனே அவரை தன்னுடைய நேசகுமாரன் என்றும் அவருக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னதை நாம கவனிக்க வேண்டும். மத்தேயு 17:5 இதை நாம பார்க்கும் பொழுது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவன் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னா, ஐ எம் காட், ஹீ இஸ் ஆல்சோ காட் அப்படின்றதான் எங்களுடைய அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். அவர் பிதாவாகி தேவனோட கொஞ்சம் சின்னவர் அல்லது அவருடைய குமாரன் அப்படின்றதுனால, அவருக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால மேலே இருக்கிற ஒரு பிதா, இப்படியெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, யூகிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்பதாக
பூமியிலே இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் கூறின வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. இப்பொழுது தேவன் சொன்னதை கேட்டோம், தூதர்கள் சொன்னதை கேட்டோம், உறவினர்களும் நண்பர்களும் சொன்னதை அறிக்கேட்டதை கேட்டோம், இன்னும் எதிரிகள் கூடலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இறுதியாக அவரே தன்னுடைய வாயினால் இயேசு கிறிஸ்துவே தன்னை பற்றி வெளிப்படுத்தின விஷயங்களை பார்க்கும் பொழுது அவருடைய தெய்வீக தன்மை நமக்கு சரியாக புரியும். பாருங்க, யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து பிதாவை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? பிதாவை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், அதுவரைக்கும் பிதாவாகிய தேவன் ஒருவர் மட்டுமே தேவன் என்பதாக அறிந்திருந்த ஒரு ஜனத்திட்ட அவர் பேசுறாரு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க இந்த 6 நானே ஐஎம் அப்படின்றது, அது நான் ஒருவரே அப்படின்னு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர பிதாவாகிய தேவனிடத்திலே மனிதர்கள் போய் சேர்வதற்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மிஷனே இந்த உலகத்துல, அவர் தேவனாக பரலோகத்தில் இருந்தாலும் இங்க பூமியில மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மிஷன், அவருடைய நோக்கமே பிதாவையும் மனுஷனையும் ஒன்று சேர்ப்பதுக்கு தான். அந்த விஷயத்தை மையமாக கொண்டு அவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் பிதாவினிடத்துல ஒருவனும் வர முடியாது அப்படின்னு சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே மீடியேட்டராக இந்த பூமியில வந்ததுனால, அவர் அப்படிதான் அவருடைய தன்மை முழுக்க முழுக்கன்னு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பூமியில வந்தனுடைய மிஷனுடைய அந்த நோக்கம், அந்த பார்வையை நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனையும் மனிதனையும் பிரிந்திருந்தாங்க இல்லையா. பாவம் செஞ்சதுனால தேவன் மனுஷனோட இல்லாம இருக்க முடியாம போயிடுச்சு, அவர் பிரிஞ்சிட்டாரு, அல்லது அவர் மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான். அப்ப அந்த ஒன்று சேர்க்கும்படியான ஒரு மீடியேட்டராக இந்த பூமியில அவருடைய மிஷன் இருந்தது. அதனால சொல்றாரு, என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று சொல்லி சொல்லுகிறார். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனங்களிலே யோவான் 14:6 இருக்கட்டும், யோவான் 11:25 இருக்கட்டும், இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து அங்க யாருன்னு தன்னை சொல்லுகிறதற்கு அப்பாற்பட்டு அவருடைய தெய்வீக தன்மை தொடர்ச்சியாக வெளிப்படுறத நாம பார்த்து கொண்டே இருக்க முடியும். அவரை தேவன் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பைபிளை சரியா புரிஞ்சுக்கல, பைபிளை நம்ம சரியா படிக்கல அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, திரும்பி அந்த வசனத்தை என்ன சொல்லுதுன்றத கவனிங்க. 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்கே மனித இயல்பு, மனித நடவடிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுகிறாரு. இங்க சொல்லும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இங்கே ஆத்தும ரட்சிப்பை குறித்ததான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றியோ, தன்னுடைய அந்த ஜீவனை பற்றியோ மட்டும் அவர் குறிப்பிடாமல், மனிதர்கள் பாவத்திலிருந்து, அந்த செத்து போன நிலைமையிலிருந்து அவர்கள் உயிர்த்தெழ வேண்டும், பாவ மன்னிப்புக்காக அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக உயிர்த்தெழ வேண்டும் என்ற அதை கொடுக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். இறுதியாக யோவான் 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இங்கே தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னமோ ஆபிரகாமுக்கு 2 நான் மூத்தவர், 3 மூத்தவர், அல்லது அவருக்கு முன்னாடி 50 முன்னாடி இருக்கிறேன்றது அங்கே சொல்ல வரல. அவர் தேவன், ஆதியிலிருந்து இருப்பதை இங்கே நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அதனால தான் இங்கே ஆபிரகாமை சொல்லி, ஆபிரகாமை பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க, ஆபிரகாம் தான் முற்பிதாக்களின் முதல்ல மூத்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு முன்னாடியே நான் இருக்கிறேன், அவரை படைத்ததே நான் தான் என்ற ஒரு ரீதியில் ஆபிரகாமுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ எல்லா கார்னர்ஸ்லையும் பார்க்கும் பொழுது, அவருடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். அவருடைய தன்மைன்றது பார்க்கும் பொழுது அதை பற்றியும் யோவான் இங்கே 11:25-14:6 அவர் தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லிருச்சு. அதை புரிந்து கொள்வதில் நமக்கு வேதம் எந்த ரீதியில் சொல்லியிருக்கிறதோ அதே ரீதியில் அந்த பார்வையோடு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ஒரு மனிதன் அல்ல, இந்த பூமியில வந்த பொழுதுதான் அவர் மனிதன், அவரை மனிதனாக சுருக்கக்கூடாது. சில பேர் அவரை ஒரு லுனாட்டிக் அப்படின்ற மாதிரி, ஒரு பைத்தியக்காரனை போல சொல்ல முற்படுகிறார்கள் அவருடைய வார்த்தைகளை வைத்து. அவர்கள்
சரியாக வேதத்தை புரிந்து கொள்ளல, அந்த பார்வை சரியாக இல்லை அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு பொய்காரரும் இல்லை. வேத புஸ்தகத்தினுடைய எல்லா சாட்சிகளும் எல்லா வசனங்களும் அவரை தெய்வீக தன்மையுடையவர், அவர் சொன்னதை செய்து முடித்தவர் என்றும், அவர் ஒரு தேவனுடைய குமாரனாய் இங்கே வந்து மிஷனை ஃபுல்ஃபில் பண்ண வந்தார் என்பதையும் சரியாக சொல்லுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவை யார் என்று பரிசுத்த ஆவியானோர் மூலமாக வேத புஸ்தகத்தில் சரியாக நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். அவர் நம்முடைய இரட்சகர். அவர் வார்த்தையாக இருந்து, வார்த்தையாகிய தேவனாக இருந்து இந்த பூமியில வந்து மனுஷனாக பிறந்து மனித பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாம் இந்த புரிதலோடு கூட நாம் இன்னும் வேதத்தை ஆராய்ந்து வேதத்தின் ஆழமான விஷயங்களினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, செய்திக்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை வேத வசனம் எவ்வாறாக வெளிப்படுத்துகிறதோ அவ்வாறாகவே புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் இதனுடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக, அந்த பயன் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். தங்களுக்காக விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் மனபாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக எங்களை படைத்த நீர், நாங்கள் நன்றாக வாழ வேண்டும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் பரலோகத்திலே உம்மோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அதை சரியாக வேதத்தின் மூலமாய் புரிந்து கொண்டு, வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டு, ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகின்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் மனதிலே வசனத்தின் மூலமாய் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாய் மெய்யான சபையில இருப்பவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு அதை இன்னும் வளர்த்து கொள்ள பிரயாசம் எடுக்க நீர் கிருபி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு பார்த்தவங்கள் அனைவரையும் தெய்வன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி: மத்தேயு 3:17 இயேசு கிறிஸ்துவை தேவன் யார் என்று சாட்சி கொடுக்கிறார்? மீண்டும் ஒருமுறை கேள்வியை கவனமாக கவனியுங்கள். மத்தேயு 3:17 இயேசு கிறிஸ்துவை தேவன் யார் என்று சாட்சி கொடுக்கிறார்? இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.